ஹே கைஸ் வெல்கம் பேக். ஸோ இப்போ என் கையில் ரியல்மி 8 இருக்குது. ஸோ இதுக்கான ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். நம்ம ரியல்மியை பார்த்தா வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் ஏற்கனவே ரியல்மி ஏர்பட்ஸ் பற்றி மொதல் வீடியோ நான் போட்டிருந்தேன். ஸோ அப்பயே நான் சொல்லியிருந்தேன், சில வருஷங்களாக வந்து இவங்க ரொம்ப வேகமாக முன்னேறிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ இருக்கிற போட்டிகள்னு சொன்னால் வந்து ரியல்மி ஒன் ஆஃப் த பெஸ்ட் அந்த மாதிரி லெவலில் போயிட்டுருக்காங்க. ரியல்மி, ஜியாமி, ஸோ இந்த மாதிரி ஃபோன்ஸ்லாம், இந்த மாதிரி பிராண்ட்ஸ் வந்து ரொம்ப வேகமாகவே சீக்கிரம் சீக்கிரமாக அவங்களோட அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரு விஷயம் தான் வந்து ரியல்மி 8 தேவைப்பட்டது அவங்களுக்கு. ஸோ இந்த ரியல்மி 8ல என்னென்ன விஷயம் இருக்குதுன்னு தான் சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ளாக்ஷிப் ஃபோன்லாம் இருக்குல்ல, ஸோ அதே மாதிரி டிசைன் தான் இதுலேயும் கொண்டு வந்திருக்காங்க. இப்போது இது வந்து மிட்ரேஞ்ச் ஃபோன் மாதிரி இருந்தாலும் ஃப்ளாக்ஷிப் ஃபோன் மாதிரி தாங்க இருக்குது பார்க்குறதுக்கு. பின்னாடி பேக் கவர்ல பார்த்தா வந்து பிளாஸ்டிக்ல கொடுத்துருக்காங்க, சைடிலும் பிளாஸ்டிக் தான், பின்னுக்கு வந்து கிளாஸ்ல. ஸோ பின்னாடி நம்ம டிசைன் பார்த்தா வந்து கிளாஸ் மாதிரி தாங்க இருக்கும், ஆனால் அது வந்து பிளாஸ்டிக் தான், ரொம்ப சாலிட்டான பிளாஸ்டிக், சும்மா ஒரு சீப்பான பிளாஸ்டிக் கொடுக்காம நல்ல சாலிட்டான ஒரு பிளாஸ்டிக்காக கொடுத்துருக்காங்க. பிடிக்கிறதுக்கும் ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. பிடிக்கிறப்பன்னு சொல்லும் போது வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்து சீக்கிரமாக அதில் வந்து பதிவு ஆகிடுது. ஸோ அதனால நீங்கள் இந்த ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க, இந்த கேஸ் இந்த கவர்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கேஸ் பார்த்து நீங்கள் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் படாமல் இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம பேக் கவர்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கேமரா செட்டப்பும் கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக நம்ம ரைட் சைடில் பார்த்தா வந்து பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த பவர் பட்டனில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் சேர்த்துருக்குது. அடுத்தபடியாக நம்ம வால்யூம் பட்டன் வந்து லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சிங்க் கட்டரையும் இருக்குது. ஸோ இந்த வால்யூம் பட்டன் வந்து ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு வால்யூம் பட்டன் தான் சொல்லணும். ஏன் சொல்கிறேன்னா சரியான இடத்துல இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பொதுவாக இந்த மாதிரி பெரிய டிஸ்பிளே இருக்கிற ஃபோன்ஸில் வந்து முக்கியமாக பண்ணுற ஒரு மிஸ்டேக் வந்து எப்பயுமே அவங்க வந்து வால்யூம் பட்டன் வந்து எப்பயுமே இந்த இடத்துல ரொம்ப மேலேயாக கொடுப்பாங்க. ஸோ அது வந்து தட்டுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நடுவில் கொடுக்குறதுனால வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் பாய்க்கிறதுக்கு. நம்ம விரல் வந்து அந்த வால்யூம் பட்டன் வந்து ரீச் ஆகும். ஸோ முக்கால்வாசி ஃபோன் வந்து ரொம்ப மேலேயே வைக்கிறதுனால வந்து நம்ம கையை வந்து கொஞ்சம் மேலே மேலே ஏற்றி ஏற்றி வைக்கலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்குது. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி செஞ்சாங்கன்னு வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஸோ அடுத்தபடியாக நம்ம கீழே பார்த்தோமா வந்து ஒரு ஹெட்ஃபோன் ஜாக், மைக்ரோஃபோன், அதுக்கப்புறம் யூஎஸ்பி டைப் சி, அதாவது சார்ஜர் போர்ட், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. மேலே வந்து எதுவுமே இல்லை. ஸோ இப்போ இந்த ஃபோனோட ஸ்பெக்ஸை பற்றி பார்த்துடலாம். ஸோ இந்த ஃபோனோட ஸ்பெக்ஸ் நம்ம பார்த்தா வந்து சூப்பர் அமோலெட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, 6.4 இன்ச். அதுக்கப்புறம் இந்த ஃபோனில் வந்து ஆண்ட்ராய்டு 11 சப்போர்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் ரியல்மி யூஐ 2.0, மீடியாடெக் ஹீலியோ G95, இது வந்து கேம் விளையாடுறதுக்கு ஆக்சுவலாக ரொம்ப நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் மைக்ரோ எஸ்டி கார்டும் போடலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தா வந்து இந்த ஃபோனில் 5G சப்போர்ட் பண்ணுது. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது, முக்கியமான அம்சம்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃபோனில் வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்த்தா வந்து இந்த ஃபோனில் 5000 மில்லியம் பேட்டரி கொடுத்துருக்காங்க, ஆக்சுவலாக ரொம்பவே பெருசு தான். அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் சார்ஜும் 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜ் இருக்குது. ஓகே கைஸ், இப்போ நம்ம டிஸ்பிளேக்கு நம்ம போகிறோம். ஸோ இந்த ஃபோனோட டிஸ்பிளே வந்து 6.4 இன்ச். அதுக்கப்புறம் இந்த ஃபோனில் ஒரு ஸ்பெஷல், ரெண்டு ஸ்பெஷல்னு சொல்லலாம், ஒன்றும் இல்லை ரெண்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் அமோலெட் டிஸ்பிளே வித் 90 Hz. ஸோ இது வந்து உண்மையிலே ரொம்ப அருமையான ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ இது வந்து மூவிஸ் பார்க்குறதுக்கும் கேம்ஸ் விளையாடுறதுக்கும் வந்து நல்ல ஒரு டிஸ்பிளேயாக இருக்கும். மூவிஸ் பார்க்குறப்ப வந்து நம்ம சொன்னால் வந்து அதோட கலர்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் ஐபிஎஸ் டிஸ்பிளேக்கும் சூப்பர் அமோலெட் டிஸ்பிளேக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா அதோட கலர் தான் சொல்லணும். இந்த கலர்ஸ் வந்து இன்னும் ரொம்ப நல்லா இருக்கிறது வந்து சூப்பர் அமோலெட்டில், ஏன்னா அந்த டிஸ்பிளே வந்து இன்னும் அந்த கலர்லாம் இன்னும் லைவாக இருக்கும், கொண்டு அந்த லைவாக கொண்டு வரணும் அந்த கலரை. ஸோ பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் அடிஷ்னலாக 90 Hz டிஸ்பிளே கொடுத்துருக்கனால இந்த ஃபோனில் கேம்ஸ் விளையாடுறதுக்கு வந்து முக்கியமாக நல்லாயிருக்கும். இந்த பப்ஜி, சிஓடி, ஸோ இந்த மாதிரி கேம்ஸ் விளையாடுறதுக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு சாய்ஸாக இருக்கும், ஏன்னா இந்த ஃபோனில் டிஸ்பிளேனால. அதுவும் இல்லாமல் இந்த ஃபோனில் ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் நம்ம பார்த்தா வந்து 1440p, இன்னும் 1080p இல்லாமல் இன்னும் அதோட அடிஷ்னலாக 1440p கொடுத்துருக்காங்க, இன்னும் நல்லா கிளியராக இருக்கும். ஸோ கேம்ஸ் விளையாடுறதுக்கும் மூவிஸ் பார்க்கறதுக்கும் ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்க்ரீன்னு சொல்லணும். ஸோ அடுத்தபடியாக இந்த ரியல்மி 8ல நம்மளுக்கு ரியல்மி யூஐ 2.0 கொடுத்துருக்காங்க, ஆண்ட்ராய்டு 11 இருக்குது. ஸோ இந்த ரெண்டு காம்பினேஷனுக்கும் வந்து எந்த விதமான லெகிங்கோ இல்லை சின்ன சின்ன பக்ஸோ இல்லை இந்த மாதிரி விஷயங்களும் எதுவுமே இல்லை, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு பாய்க்கிறதுக்கு. நம்ம வாங்கின பேர் வந்து 128 GB வித் 8 GB ரேம். ஸோ இந்த ஃபோனில் வந்து ஸ்டோரேஜ் வந்து நீங்கள் எக்ஸ்பேண்டும் பண்ணிக்கலாம் இல்லை மைக்ரோ எஸ்டி கார்டு போட்டு. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், இந்த ரியல்மி 8ல முக்கியமான அடிஷ்னலான ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஃபோன் வந்து ஆக்சுவலாக 8 GB ரேம்.
அதுக்கப்புறம் இந்த ஃபோனோட ஸ்டோரேஜ் வந்து வேர்ச்சுவலாக நம்மளுக்கு வந்து 3 GB ரேம் அடிஷ்னலாக கொடுக்கும். அப்படின்னா வந்து இது வந்து ரேம் 8 GB, ஸோ இது வந்து ஸ்டோரேஜ்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரேம் வந்து ஃபுல்லாக 8 GB பாய்க்குதுன்னா, ஸோ அடிஷ்னலாக அந்த ஸ்டோரேஜ்லேருந்து வேர்ச்சுவலாக நம்மளுக்கு இன்னொரு 3 GB ரேம் கிடைக்கும். ஸோ மொத்தமாக வந்து நம்மளுக்கு 11 GB ரேம் இந்த ஃபோனில் இருக்கும். ஸோ மொத்தமாக நம்ம ஃபுல்லாக பார்த்தா வந்து 11 GB ரேம் வந்து இந்த ஃபோனில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் நம்மளுக்கு மீடியாடெக் ஹீரோ G95. ஸோ கேம்ஸ் ஆடுறதுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. பப்ஜி, மொபைல் லெஜெண்ட், சிஓடி, ஸோ நோ வெரிஸ் கேம்ஸ் ஆடுறதுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. பிகாஸ் இந்த ஃபோனில் 90Hz டிஸ்பிளே. ஸோ இந்த மாதிரி கேம்ஸ்லாம் ஆடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பப்ஜி வந்து HD நம்ம ஒரு நாள் போக முடியுது, சிஓடி ஹாய். அதுக்கப்புறம் மொபைல் லெஜெண்ட் வந்து ஆக்சுவலாக முக்கால்வாசி ஃபோனில் வந்து நம்ம நல்ல மொபைல் லெஜெண்ட் வந்து ஹை செட்டிங்கில் விளாட முடியும். எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஷேடோ எல்லாமே ஆன் பண்ணி நம்மளால ஸ்மூத்தாக விளாட முடியும். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஃபோன்லேயும் ரொம்ப ஸ்மூத்தாக தான் இருந்தது. ஸோ இந்த ஃபோனில் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக நான் வாங்கி ரிவ்யூ பண்ண ஃபோன்லேயே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு சொல்லலாம் இந்த ஃபோனுக்கு. ஸோ இந்த ஃபோனில் விசேஷமாக ஃபோன் வந்து ஆக்சுவலாக ரொம்ப சூடாகவே ஆகலை, ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணுது. நம்ம ஒரு மேக்ஸிமம் ஒரு 45 நிமிஷம் விளாண்டுருவோம். ஸோ ரொம்ப ஹீட் வந்து ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணுது, அது வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. பர்ஃபார்மன்ஸ் மோட்டரை வச்சு நம்ம பார்த்தா வந்து அந்த கேம்ஸோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் கூடியா இருக்கும். ஸோ அதோட கேம் பிளே நம்ம விளாடும் போது நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஆனால் ஃபோன் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ஹீட் ஆகும். அதுவும் நம்ம அந்த ஃபோன் வந்து ஹியூஜான ஒரு விஷயம் என்னென்னா வந்து பேட்டரி 5000 mAh பேட்டரி. ஆனால் 5000 mAh பேட்டரி வேட்டாவே இல்லை, அதுதான் ஒரு விஷயமா இருக்குது. ரொம்ப லைட்டாக இருக்குது ஃபோன் வந்து, ஆக்சுவலாக ரொம்ப லைட்டாக இருக்குது, ரொம்ப தின்னாக வரும் கரெக்டான சைஸில். அது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. 5000 mAh பேட்டரி, யா நோ கம்ப்ளைண்ட், ரொம்ப நல்லா இருக்கு பைக்கிறதுக்கு, ரொம்ப நேரம் பைக்கும் போது. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த 5000 mAh பேட்டரிக்கு சார்ஜர் நம்ம பார்த்தா வந்து யூஎஸ்பி டைப் சி வித் 30 W சார்ஜ். ஸோ இது வந்து சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜ், ரொம்ப வேகமாகவே ஏறிடும். இந்த சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜை பற்றி நம்ம சொன்னோம்னா, ஏற்கனவே ஒரு 1 hour 5 minutes வந்து நம்மளுக்கு ஃபுல் பேட்டரி வந்து கிடச்சிரும். ஸோ இது ஆக்சுவலாக ரொம்ப ஃபாஸ்ட் தான். ஆல்ரைட் கைஸ், ஸோ இப்போ வந்து நம்ம ஃபோனோட முக்கியமான ஒரு விஷயத்துக்கு நம்ம போக போகிறோம். ஸோ அது வந்து 5G. ஸோ 5G நம்ம சொன்னால் வந்து இந்த ஃபோனில் வந்து 5G வந்து பாய்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்குது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஆனால் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த ஃபோனில் நம்மளுக்கு 5G பவர் சேவிங் மூட்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த பவர் சேவிங் மூட் என்ன பண்ணணும்னா, நம்ம யூசேஜுக்கு தகுந்த மாதிரி அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து 4G to 5G, 5G to 4G. அப்படின்னா வந்து நம்ம வந்து இப்போ 5G விஷயத்தை நம்ம பாய்க்கணும்னு வச்சுக்கோங்க, இப்போ நம்ம கேம்ஸ் ஆடுறோம். ஸோ இது வந்து கனெக்ஷன் ரொம்ப வேகமாக தேவை, ரொம்ப வேகமாக இருக்கும் இன்டர்நெட், ரொம்ப வேகமாக இருக்கும். இந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்மளுக்கு 5G வந்துடும். அப்புறம் நம்ம இன்டர்நெட் குறவாக பாய்க்கிற நேரத்தில் வந்து சும்மா கூகுள் நம்ம வெப் ப்ரௌசிங் பண்ணுறது இதெல்லாம் 4G வந்து ஆக்சுவலாக ரொம்ப வேகமாக தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் அண்ட் ஃபேஸ் ஐடி. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் நம்ம சொன்னால் வந்து ரொம்பவே வேகமாக இருக்குது, எந்த விதமான பிரச்சனை இல்லை. ஃபேஸ் ஐடி யூஸ்வல் எந்த சைடில் வச்சாலும் திறக்குது. ஸோ இது வந்து நல்ல ஒரு விஷயமா இருக்கு இந்த ஃபோனில். கைஸ், இப்போ நம்ம ஃபைனலாக கேமராக்கு போக போகிறோம். ஸோ மெயின் கேமரா இந்த ஃபோனில் 48 MP, அல்ட்ரா வைட் 8 MP, மேக்ரோ 2 MP, டெப்த் சென்சருக்கு 2 MP கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மினிக்கு செல்ஃபி கேமரா நம்ம பார்த்தா வந்து 16 MP கொடுத்துருக்காங்க. ஸோ மெயின் கேமராவில் நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கும் போது சரி, பியூட்டி மோட் ஆன் பண்ண மாதிரியே இருக்குது. வெளிச்சமான இடத்துல இருந்து எடுத்தா வந்து ரொம்ப கிளியராக ரொம்ப நல்லா இருக்கு, எந்த விதமான குறையும் இல்லை. ஆனால் கொஞ்சம் டார்க்கான பிளேஸ்க்கு வந்து நம்ம எடுத்தா வந்து ஒரு மாதிரி பியூட்டி மோட் வந்து ஆன் பண்ண மாதிரியே தான் இருக்குது. ஆல்தோ அது ஆஃப் பண்ணி வச்சுருந்தாலும் ஆன் பண்ண மாதிரியே தான் இருக்குது. ஸோ இது வந்து இது வந்து ஒரு சின்ன சின்னன்னு சொல்ல முடியாது. இது ஒரு இந்த விஷயம் வந்து ரொம்ப ஃபோன்ஸில் ஓப்போ, ரெட்மி, ஸோ இந்த மாதிரி ஃபோன்ஸில் வந்து பியூட்டி மோட் எப்பயுமே ஆன் பண்ண மாதிரியே இருக்கும். இந்த ஃபீச்சர் வந்து ஃபுல்லாக ஆஃப் பண்ணுற மாதிரி வச்சாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மற்றபடி இந்த ஃபோன் கேமராவில் மெயின் கேமராவில் நம்ம வெளிச்சமான இருக்கிற இடத்துல எடுத்தால் வந்து ரொம்ப நல்லா கிளியராக இருக்கும், நல்ல குவாலிட்டியான பிக்சர் கிடைக்கும். ஸோ இந்த ஃபோனோட போர்ட்ரேட்னு சொல்லும்போது அதே மாதிரி தான், இருட்டான இடத்துல வந்து பியூட்டி மோட் ஆன் பண்ண மாதிரி தான் இருக்குது. மற்றபடி இந்த போர்ட்ரேட்டோட கட்டிங் அந்த அதெல்லாம் சொல்லுவோம்ல, பின்னாடி ப்ளர் பண்ணி ரொம்ப நல்லா கட்டுது. ஸோ போர்ட்ரேட் வந்து ஆக்சுவலாக ரொம்ப 10க்கு 10 தான் கொடுக்க முடியும், ரொம்ப நல்லா இருக்குது. பட் பியூட்டி மோட் ஸ்டில் ஆனில் தான் இருக்கிற மாதிரி தான் இருக்குது, டார்க்கான கொஞ்சம் டார்க்கான பிளேஸில் இருந்தாலும். ஸோ யா ஓகே, இந்த ஃபோனை நம்ம வீடியோஸ் எடுக்கும்போது ரெண்டு மோட் இருக்குது, அல்ட்ரா ஸ்டெடி அண்ட் ஜஸ்ட் நார்மல் மோட், வீடியோ மோட்.
இந்த ரேட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா வந்து வீடியோ வந்து ஜஸ்ட் வீடியோ, நம்ம நடந்து போகிறப்ப இப்போ நான் நடந்து காட்டுறல. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்மளோட அந்த வீடியோ ஷேக்கிங்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஷேக்கிங்னு சொன்னால் அந்த வீடியோ எப்படி ஆடுதுன்னு பாருங்கள். இப்போ வந்து நான் வந்து ஸ்டெடி மோட் வந்து ஆன் பண்ணுறேன். ஸோ இப்போ எப்படி இருக்குன்னு டிஃப்ரென்ஸை பாருங்கள். இது வந்து அல்ட்ரா ஸ்டெடி மோட் ஆன் பண்ணாமல். ஸோ இப்போ வந்து நான் ஓட ஆரம்பிக்கிறேன். இது வந்து அல்ட்ரா ஸ்டெடி மோட் ஆன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ ஸ்டெடியாக இருக்குன்னு பார்க்க போகிறோம். இப்போதைக்கு ரொம்ப நல்லா தான் இருக்குது, எதுவுமே எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஓட ஆரம்பிப்போம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் வந்து பெரிய ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்லலாம், உச்சலாக ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சில் நம்மளுக்கு ஸ்டெடி மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டெடி மோட் வந்து ஆக்சுவலாக நம்ம விலாகிங் பண்ணுறீங்க தெரியுமா, ஸோ இந்த யூடியூபர்ஸாக இருக்கட்டும் இல்லை இன்ஸ்டாகிராம் ஸ்டாரிஸ்லாம் போடுறீங்களே, ஸோ இந்த மாதிரி ஸ்டாரிஸ்லாம் போகிறதுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். இந்த ஃபோனில் 5 டைம்ஸும் சொல்லும் போது ரொம்ப தூரமாக போனால் 5 டைம்ஸும்க்கு அப்புறம் வந்து 5 டைம்ஸும்க்கு அப்புறம் இல்லை 5 டைம்ஸும் போனோடனே ஒரு மாதிரி பிக்சல்லாம் தெரிய ஆரம்பிச்சிது. நார்மலாக ஃபோனில் ஸ்பீக்கர் பார்த்தா வந்து ரொம்பவே சத்தமாக தான் இருக்குது, ஆக்சுவலாக ரொம்ப லவுட்டாக இருக்குது. பேஸ் நம்ம பார்த்தாலும் ரொம்ப நல்லா தாங்க இருக்குது. இந்த சீப்பான இந்த மாதிரி சில இந்த மாதிரி விலை இருக்கிற ஃபோன் வந்து சில ஃபோன் வந்து அந்த பேஸ் வந்து கரெக்டாக ஹீட் பண்ணாது, ஒரு மாதிரி இடிச்சோன்னா அந்த மாதிரி போகும். இது வந்து இந்த மாதிரி கரெக்டான ஒரு சவுண்ட்னு சொல்லுவாங்க. ஃபுல் வால்யூம் வச்சு கேட்டாலும் எந்த விதமான பிரச்சனை இல்லை, ரொம்ப அந்த சவுண்ட் வந்து உடையாம ரொம்ப கிளியராக ரொம்ப நல்லா இருக்குது. பாக்க ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு விஷயமா இருக்கு. இப்போ நம்ம ஏசியஸ்ல நம்ம ஆரோஜி நம்ம அந்த பார்த்தோமா கூட ஒரு 2 டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா ரொம்ப பண்ணியிருக்காங்க, 2 டிஸ்பிளே கொடுத்து இன்னும் ரொம்ப நல்லா செஞ்சிருக்காங்க. ஆனால் இந்த டிஸ்பிளே வந்து அந்த அளவுக்கு நம்ம பண்ண முடியாது, சும்மா அந்த டைம்லைன் பண்ணுற ஓட்டுறதுக்கு அந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். யூடியூப் பார்த்தா நம்ம அந்த விஷயத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் நம்ம பார்த்தா வந்து டச் ஐடி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்பீக்கர்ஸும் இருக்கு, லெஃப்ட் சைடும் சரி ரைட் சைடும் சரி ரெண்டு பக்கத்தில் ஸ்பீக்கர்ஸ். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பாருங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க 4 பேர்த்துல இந்த சேனலை பற்றி சொல்லுங்கள். ஸோ அது இந்த சேனலுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு பேத்துக்கும் ரொம்ப நன்றி. ஸோ உங்களோட டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த அடுத்த வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வரப்போது, புது புது டெக்னாலஜிஸ் அப்புறம் ஸ்கேமை பற்றி, ஸோ இந்த மாதிரி விஷயத்தெலாம் வந்து நம்ம பேச போகிறோம். ஸோ ஸ்டே டியூன் கைஸ், ஸோ சீ யூ கைஸ் ஆன் நெக்ஸ்ட் வீடியோ.